Hi friends, welcome to my channel Mummyology. Now unga Jenny mom of boys. இன்னைக்கு நான் யூடியூப் சேனலை எப்படி ஓப்பன் பண்ணேன் அண்ட் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன்றத ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது முழுக்க முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு ஆவரேஜான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு யூடியூப் சேனல் ரொம்பவே புதுசு. எஸ் நான் பண்ணியிருக்கேன், பட் ஒரு ப்ராப்பராலாம் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு பண்ணியிருக்கேன். அண்ட் யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது கேட்டகரி. உங்களால் ஒரு லாங் டேர்முக்கு எதில் வந்து நீங்கள் கமிட் பண்ணி ஒரு இந்த டாப்பிக்கை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, ஐ மீன் இந்த ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. கேட்டகரி நீச் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். நான் வந்து பேரண்டிங் லைஃப் ஸ்டைல் பற்றி சூஸ் பண்ணியிருக்கேன், மதர்ஹுட் எல்லாமே வரும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு கேமிங் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ட்ராவல் பற்றி இன்ட்ரெஸ்ட் உங்களோட ஃபேஷன் எதை பற்றி நீங்கள் சேனல் வீடியோஸ் போட போகிறேன்றதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மம்மியாலஜி ஓப்பன் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன், டைட்டில் கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு வந்து யூனிக்காக இருக்கிறத விட ஈஸியாக ரீச் ஆகிறது அவங்க ரொம்பவே லைக் பண்ணியிருந்தாங்க. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டாக அதுக்கு ஒரு லைக் ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டை விட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஹேக் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வராது. அண்ட் அதுவுமே ஒரு பிராண்ட் அக்கௌண்ட்டாக ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டான்றது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிராண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் ரெண்டுமே சேம் தான், ரொம்பவே மானிட்டைசேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட்டை விட பிராண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் அதாச்சும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு கீழே உங்களுக்கு மல்டிபிள் சேனல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஃபியூச்சரில். இப்போ நான் மதர்ஹுட் பேரண்டிங் பற்றி பேசுகிறேன். ஸோ ஃபியூச்சரில் நான் ஒரு குக்கரி சேனல் ஓப்பன் பண்ணேன்னா அது வந்து நான் அதே சேம் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட். என்ன பிளாட்ஃபார்ம்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இருக்குது, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்க போகிறீங்க? நான் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே இப்போ ஆட் பண்ணிக்க வேணான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியன் இல்லை, என்னோட சாய்ஸு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியாக இருந்துச்சோ நாலுமே நீங்கள் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை, வெறும் பயோ அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும்தான். அண்ட் அதில் காப்பிரைட்ஸ் பிரச்சனையும் கிடையாது. வீடியோஸ்னால் வீடியோஸ், போஸ்ட்னா போஸ்ட், அண்ட் ரீல்ஸ்னால் ரீல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குவைட் ஆப்போசிட், அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வாங்கிடவே கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் பேனர் அண்ட் கவர் பிக்சர் ரொம்ப முக்கியம். பேனர்னா ஒன்றுமே கிடையாது, லைக் கவர் பிக்சர் தான், அது உங்களை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு லிங்க்லாம் இருக்கும், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சப்போஸ் வெப்சைட் வச்சுருந்தா கூட நீங்கள் அதிலே லிங்க் கொடுத்துக்கலாம். அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி யுவர் லோகோ, உங்கள் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் சேனலோட நேமாக இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஆனால் வந்து அது ரொம்ப சிக்கியாக வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும். ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பேசிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கும் போது கண்டென்ட்டை வந்து ரொம்ப சூஸியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சில ஃபைவ் கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவ் டாபிக்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுங்க. ஸ்கிரிப்ட் தான் ரொம்பவே முக்கியம். நான் இப்போ உங்ககிட்ட பேசுறது வெளியே போகிற வரைக்கும், ஸ்க்ரீன் எடுத்து வெளியே போகிற வரைக்கும் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்கிரிப்ட் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் இன்டோர் பண்ணும்போது லைட்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் மைக் ரொம்பவே முக்கியம், அது இன்டோராக இருந்தாலும் சரி அவுட்டோராக இருந்தாலும் சரி. ஸோ அதையும் சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அண்ட் மைக்ரோஃபோன் பற்றி அண்ட் லைட்டிங் பற்றி நான் ஃபியூச்சர் ஐ மீன் நெக்ஸ்ட்டு வரும்போது பேசலாம்னு. அண்ட் இதெல்லாம் வீடியோஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எடிட்டிங் போனீங்கன்னா அது வந்து அதுதான் பாதி கிணர் மீதி கிணர் தாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை என்னாலே பண்ண முடியும்னா பேசிக் வீடியோஸ் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்களே கற்றுக்கிட்டு
பை டே பை டே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ தம்னெயில் ரொம்பவே முக்கியம். ஒரு வீடியோவோட வீடியோ உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ஜட்ஜ் பண்ணுறது தம்னெயில் தான் சொல்லுவேன். ஸோ நான் அட்டெண்ட் பண்ணுற கோர்ஸில் பார்த்தீங்கன்னா தம்னெயிலை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன கோர்ஸ் பண்ணேன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, அவங்களோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு பார்த்து பப்ளிஷ் பண்ண வரீங்கன்னா அதில் வந்து ஆடியோ காப்பிரைட்ஸ் எந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களோட கண்டென்ட் வந்து யாரோடதுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லைனாலும் நீங்கள் பப்ளிஷ் ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் ஆடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் லைப்ரரியில் ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, உங்களுக்கு எங்கேயுமே லாக் ஆகாது. டிவைசஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன், ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடலாம், எடிட் பண்ணிடலாம், பப்ளிஷ் பண்ணிடலாம். பட் ஒரு வியூவராக இருந்து நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் லாக் ஆகும். மேபி அது ஒரு பிக்சர் குவாலிட்டியாக இருக்கலாம், ஒரு சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கலாம். ஸோ பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும். இப்போ வந்து குழந்தைங்க கிட்ட கூட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆவரேஜாக போட்டிங்கன்னா மேபி அவங்க அதனாலே ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஆடியோ வந்து ரொம்பவே முக்கியம். நான் 4-5 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் பண்ணியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் பேக் வந்து எனக்கு தெரியல, இன்ஃபேக்ட் ஒரு அதுக்கு ஒரு மைக்ரோஃபோன் வேணும்னு கூட எனக்கு தெரியல. நான் ஒரு ஃபோனோட எதுவும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ மைக்ரோஃபோன் வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ இருக்கிறதுக்கு. அண்ட் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெண்டுத்துலேயும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறது அவசியம்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கு தேவையான ரெண்டு ட்ரைபாட் வந்து ரிங் லைட்டும் சரி, இன்டோர் பண்ணுறீங்கன்னா இன்டோருக்கு வந்து கண்டிப்பாக ரிங் லைட் வந்து தேவை, இல்லை மற்ற அதர் டிவைசஸ் தேவை. அந்த லைட்டிங் குவாலிட்டி இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்காது. இதே நீங்கள் வெளியே ட்ராவல் விலாக் மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் பிரச்சனை இருக்காது, டே லைட்ஸும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்கும் அண்ட் அதர் திங்ஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப். ஸோ எடிட்டிங்க்கு வந்து எனக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஒரு மேஜர் பார்ட்டாக நான் சொல்லுவேன். எனக்கு மொபைலே கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு அதுவே போதும்னாலும் நோ ப்ராப்ளம், டெஃபினட்டாக அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னா நீங்கள் அதுவே பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லைக் பேசிக் குட் குவாலிட்டி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் டிஎஸ்எல்ஆர் இன்கேஸ் உங்களுக்கு முடியும்னா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் குவாலிட்டி ஒரு க்ரியேட்டராக நீங்கள் ஆகிறதுல குவாலிட்டிக்கோ எந்த எதுவோ பிரச்சனையாக இருக்காது. ஸோ வந்து இதெல்லாத்துல மட்டும் கொஞ்சம் என்ஷோர் பண்ணி போடுங்க. அண்ட் இதெல்லாமே முழுக்க முழுக்க என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ உங்களால் ஒரு மொபைல் ஃபோன்லேயே என்னால் ஓகே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதையும் நான் பப்ளிஷ் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக அதுவும் பண்ண முடியும். இது நான் ஷேர் பண்ண எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு முதல் குழந்தை பிறந்துட்ட பிறகோ இல்லை ஒரு ரெண்டாவது குழந்தை பிறந்துட்ட பிறகோ எனக்கு சிலர் வந்து ரொம்பவே வந்து அட்வைஸ் பண்ணாங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னால் இமீடியட்டாக வந்து என்னால் ஸ்டெப் எடுக்க முடியல. எனக்கு ஆசை இருந்தது, எனக்கு அதில் டைம் பார்க்கலை. ஸோ எனக்கு ஒரு லாங் டேர்முக்கு என்னால் இதில் வந்து எப்படி சொல்கிறது பண்ண முடியுன்ற நம்பிக்கை இல்லை. ஸோ நான் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க விரும்பல, குழந்தைங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க விரும்பினேன். அஃப்கோர்ஸ் என் பேஷன்லாம் இருக்கட்டும், பட் வந்து அவங்களுக்கு அந்த ஏஜ் குரூப் வர வரைக்கும் அந்த ரைட் ஏஜ் வந்து அவங்க கொஞ்சம் இண்டிபெண்டென்ட்டாக ஆகிற வரைக்கும் என்னால் அதில் இறங்க முடியல. ஸோ ப்ளீஸ் என்ஷுர் நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்முக்கு உங்களோட பேஷனோ கண்டென்ட்டோ உங்களால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் யூ கேன் கோ ஹெட். யூடியூப்பில் நீங்கள் ஒரு சாதிக்கணும்னா அண்ட் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஆகணும்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்ச்சஸ் பண்ணி நிறைய கற்றுக்கோங்க. அண்ட் டெஃபினட்டாக யூடியூப் பிளாட்ஃபார்ம் உங்களை வந்து கைவிடாது. அண்ட் நான் உங்கள் முன்னாடி நிற்க முடியும்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களால் பெஸ்ட்டு செய்ய முடியும். அண்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதை மாமிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நான் என்னெல்லாம் கேட்ஜஸ் வாங்கியிருக்கேன் அது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, கமெண்ட்டில் கொடுங்க. நான் என்ன பண்ணணுமோ நெக்ஸ்ட் வீடியோ அதுவே ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ ஹாஸ்பிட்டல் பேக் பற்றி, என்னோட சிஸ்டரின் லாக்கிட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே ரொம்ப சிக்காக இருக்கும், ரொம்பவே வள வளன்னு இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்க மறக்காதீங்க. சி யூ ஆல்.